வணக்கம் யூடியூப் நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 24 வோல்ட் லித்தியம் அயன் பேட்டரி பேக்கை எப்படி ரெடி பண்ணுறது, அதுக்குண்டான தேவையை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நான் எல்லாமே வந்து எழுதி ட்ரா பண்ணி வந்து வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக புரியாத மாதிரி நான் எல்லாமே வந்து இதில் டைரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் தான் வீடியோ. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக முடிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்டாக வந்து வீடியோவை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து புரியாத மாதிரியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் கிடையாதுங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது மட்டும் அப்படியே வந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க. 3.7 வோல்ட் 2 AH பேட்டரி வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து செல், ஓகேங்களா, லித்தியம் அயன் செல்லை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்து எப்படி நம்ம அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, 7 செல்லை வந்து மொத்தம் 14 செல்லை வந்து எடுக்கிறோம். ஸோ இப்படி ஒரு செல்லு அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு செல்லு, ஓகேங்களா, அதுக்கடுத்து அப்படியே பக்கத்து பக்கத்தில் பக்கத்தில் அதை ரெட்டை படையாக வந்து அப்படியே வந்து நம்ம வச்சுட்டு வந்து போகிறோம். அதை வந்து எவ்வளோக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 25.9 வோல்ட்டு, அதே மாதிரி 14 AH வந்து நம்ம வந்து அதை மாற்ற போகிறோம் எப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் வந்து நான் இங்கே அப்படியே வாட்ச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பேரலல், அடுத்து சீரியஸ். பேரலல் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2 செல் இருக்குது, ஓகேங்களா, 3.7 வோல்ட் 2 AH செல் வந்து 2 இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ இப்போ இதை இங்கே மல்டிமீட்டர் வச்சு பார்த்தா 3.7 வோல்ட் வந்து காட்டும். ஸோ அதே வந்து இங்கே இன்னொரு செல் இருக்குது, இதுக்கும் வச்சிங்கன்னா 3.7 வோல்ட் வந்து காட்டும் நார்மலாக, ஓகேங்களா. இப்போ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா ரெண்டுத்தையும் பக்கத்தில் இப்படி ஒன்றா அப்படியே ஒட்ட வச்சு இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணி, ஒயரோ கம்மியோ இல்லை நிக்கல் ஸ்ட்ரிப்போ ஏதோ ஒன்று அடிச்சிங்க அப்படின்னா, அதேமாதிரி இந்த ப்ளஸுக்கும் ப்ளஸுக்கும் அடிச்சிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பியில் வந்து செக் பண்ணிங்கன்னா 3.7 வோல்ட் காட்டும். அடுத்து இந்த 2 AH பேட்டரியினுடைய கெப்பாசிட்டியை ரெண்டும் சேர்ந்து 4 AH மாறிடும். ஸோ பேரலில் என்ன நடக்குது, வோல்ட் அப்படியே தான் இருக்கும், அடுத்து வந்து என்ன பண்ணோம், AH வந்து மாறும். ஸோ இதேமாதிரி பக்கத்தில் இன்னொரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி அதுக்கு நிக்கல் ஸ்ட்ரிப் அடிச்சிங்க அப்படின்னா அதே 3.7 வோல்ட்டு தான், ஆனால் 6 AH, அப்போது AH வந்து ஆட் ஆகிட்டே வந்து போகுது. ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தான் 2 AH இதை பாருங்கள், இங்கே ஒரு பேட்ரி, இங்கே ஒரு பேட்ரி, இங்கே ஒரு பேட்டரி, இங்கே ஒரு பேட்டரி, இந்த மாதிரி ரெட்டை பேட்டரியில் பக்கத்து பக்கத்தில் 7 சீரியஸில் மொத்தம் 14 பேட்டரியை அடைக்கிட்டு போகிறோம். ஸோ அப்படி அடைக்கிட்டு போகும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, 7, ஓகேங்களா, 7 × 2 அதை பாருங்கள், 2 × 7 இந்த 2 செல்லு, அதே மாதிரி இந்த 7 வரிசையில் அடைக்கிட்டு போகும் தொடராக. அப்படி அடைக்கிட்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, AH வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது பேரலல், ஓகேங்களா, பக்க இணைப்பில் இணைக்கும் போது AH வந்து 14 வந்து மாறிடுது, ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு செல்லும் 2 AH-னால, ஸோ 1, 2 இது பார்த்திங்க 7 செட்டு, 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ இந்த அதுதான் இந்த 7 செட்டு. ஸோ ஒரு செல் வந்து ஒரு செல்லினுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 AH கெப்பாசிட்டி. ஸோ அதுதான் 14 AH வந்துடுச்சு, ஓகேங்களா. ஆனால் வோல்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3.7 வோல்ட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதை பாருங்கள், இந்த மைனஸ் கிணைச்சுமா, இந்த ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸு, ஓகேங்களா, இந்த 2வது சீரீஸில் இந்த ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ், அதுமாதிரி 3வது பார்த்திங்க இந்த மைனஸ், இந்த ப்ளஸ், ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, பேட்டரியை வந்து 2 பேட்டரி இப்படி மேலே வச்சோம்னா அடுத்த செட்டு பேட்டரியை தலைக்கீழே வச்சுருக்கோம், ஓகேங்களா, ஸ்பேஸை கம்மி பண்ணுறதுக்காக அடுத்த செட்டு பேட்டரியை அதே மாதிரி தான். ஸோ இங்கே என்ன பாருங்கள், இந்த 7 மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது இந்த 7 மார்க் எந்த பக்கம்லாம் இருக்கா, அதெல்லாம் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த 7 மார்க் மேலே இருக்குது ப்ளஸ்ஸு, இந்த 7 மார்க்கு மேலே இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ அப்படியே இந்த 7 மார்க் எந்த பக்கம்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ப்ளஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே நம்ம தலைக்கீழே ரெண்டு செட்டாக வந்து வச்சுருக்கோம். ஸோ அடுத்து பேரலல் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. அடுத்து சீரியஸ் அப்படின்றது ஒன்று தேவை இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே பேரலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா 3.7 வோல்ட்டு தான் காட்டும், 14 AH பேட்டரி கெப்பாசிட்டி. நம்மளுக்கு வந்து ஒரு 24 வோல்ட் வந்து வேணும் இல்லைங்களா பேட்டரி. ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சீரியஸை பற்றி தெரிஞ்சுங்க. சீரியஸ் அப்படின்னா ஒரு செல் இருக்குது, அந்த செல்லினுடைய இந்த பாயிண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா என்ன பண்ணுவோம், 3.7 வோல்ட்டு காட்டும். அதேமாதிரி இந்த பாயிண்டில் வச்சிங்கன்னா 3.7 வோல்ட்டு காட்டும். ஸோ 2 செல்லையும் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சிங்கன்னா, ஸோ எப்படி வைக்கணும் அப்படின்னு வந்து பாருங்கள், இதுதான், ஓகேங்களா, இதனுடைய ப்ளஸ்ஸு, இந்த செல்லினுடைய மைனஸ் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டீங்க இல்லை நிக்கல் ஸ்ட்ரிப் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு ப்ளஸ்ஸு கிடைக்கும் பாயிண்ட் ஏ, அடுத்து இங்கே ஒரு மைனஸ் கிடைக்கும் பாயிண்ட் பி. ஸோ இந்த பாயிண்ட் பிக்கும் இந்த பாயிண்ட் ஏக்கும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 3.7 வோல்ட்டு என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா 7.4 வோல்ட்டாக வந்து ஆட் ஆகிடும். ஆனால் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா இதே AH தான் இருக்கும். ஸோ எத்தனை செல்லு ஆட் பண்ணாலும் வோல்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும், AH இன்க்ரீஸ் ஆகாதுன்றது தான் சீரியஸ். ஸோ இந்த பேரலல் இந்த சீரியஸும் சேர்த்து நம்ம ஆம்ஸையும் வோல்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணி கம்மியான ஸ்பேஸில் பண்ணுறது தான் வந்து இதனுடைய இந்த வீடியோனுடைய விளக்கம், ஓகேங்களா. சரி,
இப்போ வந்து பாருங்கள் பேரலன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா, இன்னொரு தடவை சொல்கிறேன்னா சொல்ல பாருங்கள். அப்படியே வந்து ரெண்டு செட்டு இந்த ஏழாம் மார்க் பார்த்துங்க, இந்த மைனஸும் மைனஸும் அப்படியே நிக்கல் ஸ்ட்ரிப் அடிக்கிறோம். இதுக்கு வந்து நிக்கல் ஸ்ட்ரிப்னா நிக்கல் ஸ்ட்ரிப்பு கிடையாது, நீங்கள் காப்பாறு வயர் எது சில்வர் எந்த ஒயர் நல்லா கண்டக்ட் பண்ணால் அதுக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இந்த செட்டை அடித்தோம் பேரலல், அது அடுத்தது பாருங்கள் இந்த ப்ளஸ் இந்த ப்ளஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ், ஓகேங்களா? ஏன் தலைக்கீழே தலைக்கீழே ஒவ்வொரு செட்டும் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் கனெக்ஷன் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான், ஓகேங்களா? ஸோ இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு பேரலல் கனெக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து சீரியஸ் கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இந்த பேட்டரி இருக்குது இல்லைங்களா, இந்த செல், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு செல்லில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் மாறக்கூடாது, இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ்ன்றது வந்து மாறவே கூடாது, ஓகேங்களா? அதுதான் அப்படி தொடர்ந்து வரும் பாருங்கள், அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த ஃபஸ்ட்டு செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும், ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் மாறலையா? ஸோ சீரியஸ், ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு மூணாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும், ஓகேங்களா? அந்த கான்ஃபிகரேஷன் மாறலிங்களா? அடுத்து மூணாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே போயிட்டு நாலாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும், ஓகேங்களா? அடுத்து அந்த நாலாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அஞ்சாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும். ஏதோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், அப்படியே இங்கே வருதுங்களா? இந்த அஞ்சாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஆறாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும். ஸோ இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் மாறல பாருங்கள். அடுத்து இந்த செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஆறாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஏழாவது செல்லினுடைய மைனஸில் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏழாவது செல்லினுடைய ப்ளஸ் வந்து இப்படி அவுட்புட்டில் எப்படி இருக்கும். ஸோ இங்கே பக்கத்தில் இன்னொரு சீரியஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த இன்னும் கான்ஃபிகரேஷன் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து ஒரு 24 வோல்ட் வரைக்கும் போதும் அப்படின் தான், ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு அவுட்புட்டு வெளியே நிற்குது, என்ன வந்து ப்ளஸ் வந்து இங்கே வந்து வெளியே நிற்குது, ஓகேங்களா? அடுத்து மைனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த மைனஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி வரிசையில் இந்த பக்கம் இருக்கக்கூடிய வரிசைக்கு வந்து என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா சீரியஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கம் இன்னொரு வரிசை இருக்குது இல்லைங்களா, அதையும் சீரியஸ் பண்ணோம் இல்லையா? அப்போ தான் வந்து சீரியஸான சீரியஸ் சர்க்யூட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த செல்லு இருக்குது இல்லைங்களா, அதாவது இது முதல் வரிசை, இந்த பக்கம் ரெண்டாவது வரிசை இருக்கக்கூடிய செல்லு தான், 1 2 3 4 5 6 7 போட்டிருக்கு. இந்த செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரெண்டாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும், இதை பாருங்கள், தெரிஞ்சுங்களா? இந்த ப்ளஸ்ஸு மைனஸ் மாறாது, நல்லா பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு மூணாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து ஏழாம் மார்க் வரணும், ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள், அப்படியே மூணாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை கொண்டு போய் நாலாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கும், ப்ளஸ் மைனஸ் கான்ஃபிகரேஷன். அடுத்து நாலாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அஞ்சாவது செல்லினுடைய மைனஸில் கொடுக்கறோம், ஓகேங்களா? அடுத்து அஞ்சாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஆறாவது செல்லினுடைய மைனஸில் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? அடுத்து ஆறாவது செல்லினுடைய ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு ஏழாவது செல்லினுடைய மைனஸில் கொடுத்துறோம். ஸோ இங்கேயோட வந்து முடியுது, ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே பாருங்கள், இந்த முனையில் ப்ளஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டும் அடுத்து மைனஸ் அப்படின்றது வேணும் இல்லையா, இந்த முனையில் மைனஸ்ன்ற பாயிண்ட்டையும் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ இதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, இதுக்கும் இதுக்கும் இங்கே கனெக்ஷன் இருக்கக்கூடாது, லாஸ்ட் ரெண்டு செல்லுக்கு இங்கே கனெக்ஷன் இருக்கக்கூடாது, இங்கே கனெக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், ஓகேங்களா? நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மைனஸ் இந்த ப்ளஸ், ஓகேங்களா? இதுதான் இங்கே அவுட்புட்டுன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள், இங்கே அவுட்புட்டுன்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே 3.7 × 7 செட் ஆஃப் செல்லில் மொத்தம் 7 செட்டாக தானே இது பண்ணியிருக்கோம், அதனால் வந்து 25.9 வோல்ட் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம் நம்ம 14 செல்லில் தானே கனெக்ட் பண்ணோம், டபுளாக தானே மாறினோன்னா நம்ம பேரலலையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அந்த செல்லை பக்கத்தில் பேரலலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது 7 × 3.7 வோல்ட்டு தான், ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஹெச் எவ்வளோ வந்தது, 14 AH. ஸோ அப்போது நம்ம பேட்டரியினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ, இப்போ பேட்டரி சொல்லலாம், பேட்டரி கெப்பாசிட்டி 25.9 வோல்ட்ஸ், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 26 வோல்ட்ஸ் சொல்லலாம். 14 AH. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு சைக்கிளில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50 ல இருந்து 60 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும், ஓகேங்களா?
நல்ல ஒரு குவாலிட்டியான செல். ஸோ இதுதான், இதில் எதனா குழப்பம் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 48 volt வந்து தியரி கான்செப்ட் வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குது, அந்த சீரியஸ் காம்பினேஷன் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம். ஸோ இதில் எதனா நீங்கள் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். இது பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த மாதிரி செல்லெல்லாம் பக்கத்து பக்கத்தில் நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிட்டீங்க, இல்லை ஹோல்டர் அந்த மாதிரி போட்டு ஒட்டிட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், இந்த ஒயரை இதை கனெக்ட் பண்ணிடணும், ஓகேங்களா. இங்கே பக்கத்தில் இருக்க இந்த 4 ஒயரும் அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம், 4 nickel strip அப்படியே அடிச்சிடணும். அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இந்த 4-5 வந்து அப்படியே வந்து நிக்கல் ஸ்ட்ரிப், இதை பார்த்தீங்கன்னா இது 4, இது 5, ஸோ அதுக்கு அப்படியே நிக்கல் ஸ்ட்ரிப்பு அடிக்க வேண்டியது தான் மேலே, ஓகேங்களா. அடுத்து 6-7 நிக்கல் ஸ்ட்ரிப் அப்படியே அடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 இந்த 2 வந்து அப்படியே கீழே 4 நிக்கல் ஸ்ட்ரிப் அடிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3-4 அப்படியே கீழே அப்படியே நிக்கல் ஸ்ட்ரிப் அடிக்கணும். அடுத்து 5-6 அப்படியே நிக்கல் ஸ்ட்ரிப் அடிக்கணும். 6-7 வந்து இங்கே கீழே அடிக்கக்கூடாது, ஓகேங்களா. இதுக்கு நிக்கல் ஸ்ட்ரிப் அடிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா. இவ்வளோதாங்க, இதுக்கு நிக்கல் ஸ்ட்ரிப் அடிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள் தான். நான் என்ன பாருங்கள், இது ஒரு பாக்ஸாக வருதுங்களா, இது ஒரு பாக்ஸு, மொத்தம் 3, ஓகேங்களா. அதேமாதிரி கீழே 1, 2, 3 மொத்தம் 6 4 கட்டம் கட்டமாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இந்த முனையில் உதவிட்டோம், அந்த முனையில் உதவிட்டோம் எடுத்துட்டிங்கன்னா பேட்ரி ஈஸியாக செஞ்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப நாலேஜ் வேணும், ப்ராக்டிக்கல் அனுபவம் வேணும். ஷார்ட் சர்க்கியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபயர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பல அனுபவப்பட்டவங்களை கேட்டு செய்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட், ஓகேங்களா. என்ன தான் படித்து தெரிஞ்சு என்ன இது பண்ணாலும் ப்ராக்டிக்கல் அப்படின்றது ஒன்று தேவை, ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.